ஆண்கள் தங்களின் ஆளுமை திறனை வெளிப்படுத்துவதற்கு நாய்களை வளர்க்க விரும்புவார்கள். அதிலும் அவர்கள் சிறியதாக மாடியில் இருக்கும் வகையான உள்ள நாய்களை வளர்ப்பது மிகவும் குறைவு. பெரும்பாலான ஆண்கள் ஆண்பாலுக்குரிய குணங்கள் கொண்ட நாய்களை தான் வளர்க்க விரும்புவார்கள். வேண்டுமென்றால் வெளியே காலை அல்லது மாலையில் நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது பெண்கள் மிகவும் அழகான சிறியதாக இருக்கும் நாய்களையும் ஆண்கள் பெரியதாகவும் பயங்கரமாகவும் இருக்கும் நாய்களை கொண்டு செல்வார்கள். அதுவும் பொதுவாக ஆண்களிடம் இருக்கும் நாய்களை பார்த்தால் பெரியதாகவும் புத்திசாலியாகவும் ஆக்ரோஷமாகவும் மற்றும் நல்ல காவலனாகவும் இருக்கும் நாய்களாகத்தான் இருக்கும். ஏனெனில் ஆண்கள் எங்கு சென்றாலும் தன்னுடன் இருக்கும் நாயை மிகவும் சுறுசுறுப்புடனும் உடல் பயிற்சி செய்யும் பொழுது ஒரு நண்பனாகவும் ஒரு நல்ல பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புவார்கள். அந்த வகையில் ஆண்களுக்கு ஏற்ற சில நாய் இனங்கள் இருக்கின்றன. அவையை என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். பார்த்துவிட்டு இந்த நாய் வாங்கலாம் என்று குழம்பி இருப்பவர்கள் இவற்றை ஏதாவது ஒன்றை வாங்கி ஒரு புதிய நண்பனை அமைத்துக் கொள்ளுங்கள். ராட்வில்லர். ராட்வில்லர் நாய் மிகவும் துணிச்சல் மிக்கது. இந்த வகையான நாய்களில் ஆண் பெண் இரண்டையுமே வீட்டில் வளர்த்தால் அது வீட்டில் உள்ள ஆண்களின் உத்தரவுகளின்படியே நடக்கும். மாஸ்டிஃப். மாஸ்டிஃப் வகை நாய்கள் ஆண்களுக்கு ஏற்றது. இந்த நாய்களுக்கு சரியான பயிற்சி அளித்தால் அது மிகவும் விசுவாசமாகவும் நல்ல பாதுகாப்பையும் தரும். ஆனால் அதற்கு மோசமான பயிற்சி அளித்தால் அது வீட்டில் உள்ளோருக்கு மிகவும் ஆபத்தான விலங்காக இருக்கும். ஜெர்மன் ஷெப்பர்ட். நாயிலேயே ஜெர்மன் ஷெப்பர்ட் மிகவும் புத்திசாலியான நாய். இந்த வகையான நாய் ஆண்களுக்கு சிறந்த நண்பனாகவும் மற்றும் துணையாகவும் இருப்பதற்கு தகுதி வாய்ந்தது. பாக்ஸர். பாக்ஸர் நாய்கள் மிகவும் பெரிதாகவும் உக்கிரமான முகத்துடன் இருக்கும். ஆனால் உண்மையில் அவை மிகவும் இனிமையான மற்றும் நட்புடன் பழகுபவை. குறிப்பாக இந்த வகை நாய்கள் தனியாக வாழும் ஆண்களுக்கு சிறந்த நண்பன் போன்று இருக்கும். டாபர்மேன். டாபர்மேனின் உயரம் மற்றும் அளவை பார்த்தாலே அது எவ்வளவு வலிமை மிக்கது என்பதை வெளிப்படுத்தும். இதற்கு நிறைய உடல் பயிற்சியும் தேவைப்படுகிறது. மேலும் இந்த நாய் ஆண்களுக்கு ஒரு நல்ல நண்பராகவும் இருக்கும். பிட்புல். பிட்புல் மிகவும் பெரிய அமெரிக்க நாய் இனத்தை சார்ந்தது. பொதுவாக இவை மிகவும் வேகமாக நாய்களை தாக்கி சண்டையிடக்கூடியவை. குறிப்பாக பக்கத்து வீட்டில் உள்ளோர் ஏதேனும் தொந்தரவு செய்தால் அவர்களை மிரட்டுவதற்கு நாய் வேண்டும் என்றால் இந்த நாய் சரியானதாக இருக்கும். லேப்ரடர். இயல்பாக லேப் நாய்க்குட்டிகள் மிகவும் குழந்தைத்தன்மையாகவும் இனிமையாகவும் இருக்கும். ஆனால் இந்த வகை நாய்களில் ஒன்றாக லேப் நாய்க்குட்டிகள் புத்திசாலியாகவும் உக்கிரமாகவும் இருக்கும். இதற்கு இது ஆபத்தானது என்று சொல்ல முடியாது. ஆனால் இதன் புத்திசாலித்தனத்தால் இது ஒரு சிறந்த துணையாக இருக்கும். கிரேஹவுண்ட். கிரேஹவுண்ட் எனப்படும் வேட்டை நாய் புத்திசாலியானது. பொதுவாக வீட்டில் நாயை விட்டு சென்றால் நாய் வீட்டை இரட்டையாக்கிவிடும். ஆனால் இந்த நாய் வீட்டில் விட்டு சென்றால் எதையும் கடிக்காமல் அமைதியாக இருக்கும். புல்டாக். புல்டாக் மிகவும் பெரிய நாய். இது மிகவும் வலிமை மிக்கது மற்றும் உளவுத்துறையில் இருப்பதற்கு இதுவும் ஒரு நாய். இந்த வகையான நாய் ஒரு நல்ல வலிமை மிக்க காவலியும் அதே சமயம் ஆண்களின் கும்பலில் ஒரு அங்கமாகவும் இருக்கக்கூடியது. சைபீரியன் ஹஸ்கி. சைபீரியன் ஹஸ்கி ஒரு மலை நாய். இந்த நாய்க்கு நிறைய ரோமங்கள் இருக்கும். இது மிகவும் வேகமாக ஓடக்கூடியது மற்றும் புத்திசாலியானது. அதிலும் குளிர்ச்சியான நாட்டில் வாழ்பவர்களுக்கு இந்த நாய் ஏற்றதாக இருக்கும்.